இளங்கற்பதிமுருகனுக்கு அரோகர புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகழிலே நிறைய திருப்புகழை பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதில் நேற்றைய தினம் பொது திருப்புகழாகிய புவிக்குண் பாதமதை நினைப்பவர் காலதரிசனை புலக்கண் கூடு மதுதனை அறியாதே அறியாத ஏம்பாய்த்தின்னால் உன்னுடைய வாழ்க்கையை தள்ளிட்ட நம்ம சுலபமாக கடைய கரையேறுவதற்கு இந்த பிறவிலிருந்து விடுதலை ஆவதற்கு அணுதினமும் முருகப்பெருமானுடைய திருவடியை உள்ளம் உருகி நினைத்து சேவை செய்து வந்தால் பிறவி பிணி ஒழியும் பிறவி பிணி தீரும் தீரா பிணி தீரும் அது மட்டுமல்லாது யமதரிசனம் என்பது கிடைக்காது ஆணித்தரமாக இந்த ஒரு இந்த ஒரு வரியில் சொல்கிறார் அது மட்டும் இல்லை புவிக்குள் பாதமதை நினைப்பவர் காலதரிசினி புலக்கண் கூடு அதுதனை அறியாதே புலக்கண்ணா மூன்றாவது கண் தெரியுமா நம்மளுக்கு நமக்கு மூன்றாவது கண் யார் ஒருவன் அன்றாடம் முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து பூஜை செய்கின்றானோ அவளுக்கு யமதரிசனம் கிடைக்காது அது மட்டுமல்லாமல் அவளுக்கு மூன்றாவது கண்ணாகிய ஞானக்கண் பகவான் தோற்றுவிப்பான் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் அந்த காலம் அந்த அந்த காலம் கருதி நாம் அணுதினமும் அந்த பூஜையை மேற்கொண்டால் மூன்றாவது கண்ணாகிய ஞானக்கண் பகவான் கொடுத்துருவார் ஞானக்கண் வந்துட்டான் என்ன ஞானம் வந்துட்டு அப்புறம் என்ன இருக்குது உலகத்தில் எல்லாமே நாம் புரிஞ்சு நிடுறோம் எல்லாமே அறிவோம் நாளை நடப்பது என்ன நாளை மறுநாள் நடப்பது என்ன நூறு வருடத்திற்கு முன்பு நடந்தது என்ன என்பதை பற்றியெல்லாம் அந்த ஞான கண்ணில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அதை தான் இங்கே அழகாக சொல்கிறார் அதை விட்டுவிட்டு பகவானுடைய திருவடி பேரின்பத்தை நினைத்து உருகி பூஜை செய்து யமபயத்திலிருந்து தீரா பிணியிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது மட்டுமல்லாமல் மூன்றாவது கண்ணாகிய கண்ணையும் பெறுவதை விட்டுவிட்டு புரட்டும் பாத சமயிகள் நெறிக்கண் பூது படிடரை புழுக்கண் பாவம் அதுகொழல் பிழையாதே நிறைய புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அனுதினமும் என்ன பண்ணும்னா சமயத்தை பற்றி இந்த சமயம் உயர்ந்தது அந்த சமயம் தாழ்ந்தது இந்த சமயம் உயர்ந்தது என் சமயம்தான் உயர்ந்தது என்று மேடையிலே ஒருவரை ஒருவர் தாழ்த்தி உயர்த்தி சொல்வாங்க இது பாவம்ன்றார் அருணகிரிநாதர் சுவாமிகள் சரி அப்படி சமய சமய சண்டை வந்தால் அதற்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது அருணகிரிநாதர் அழகா சொல்றார் பிரிதொரு திருப்புகளில் அருணகிரிநாதர் சொல்றார் കാതി മോതി പദാടും നൂലുകൾ കറ്റിടുവോറും കാതി മോതി പാതാടും നൂലുകൾ കാസ് കാസു തേടിമൽ വാഴപ്പെടുവോറും காதி மோதி வாதாடும் நூல்கள் கற்றிடுவோரும் காசு தேடி முல் வாழ பெறுவோரும் மாதுபாகர் வாழ்வே என நெக்குருகாரும் மாதுபாகர் வாழ்வே நெக்குருகும் மாரில்லாத மகனோர் போக் கலைவாரே காதி மோதி பாதாடும் நூல்கள் காற்றிடுவோரும் திரிதொரு திருப்புகள அழகா அருணகிரிநாதர் கொண்டு வந்து சேர்க்கிறார் கலக்குண்டாகும் புரட்டும் பாத சமயிகள் அந்த சமயத்தை பற்றி மாத்தி மாற்றி பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய சமயவாதிகள் ஒரு பெரிய நூல்களை கற்று ஆராய்ச்சி செய்தால் அந்த நூலிலிருந்து நாம் எப்படி பகவானை அடைவது என்பதை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும் கல்லா கருப்புகழை கேட்குமோ காணமையில் வீரம் திருப்புகள் அந்த பகவான் பேரில் கிடைக்கத்தக்க அரிதாகி அந்த திருப்புகழை படித்து படித்து பகவானுடைய பேரின்பத்தை நாம் அனுபவிப்பதை விட்டு மேடையிலே ஏறி உட்கார்ந்து நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்லி சமய சண்டைகள் இடுவோர்கள் கண்டிப்பாக நரகக்குழியில் தள்ளுவார்கள் தள்ளப்படுவார்கள் மாதுபாகர் வாழ்வே என நெக்குருகாரும் மா காளனூர் பூக்களைவாரே அவள்லாம் யமதர்சன்மம் கிடைக்கப்பற்று யமலோகம் சென்று நரகக்குழியில் விழுவார்கள் என்பதை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக இந்த திருப்புகளில் எடுத்து சொல்கிறார் அடுத்தபடியாக சரி சமய சண்டை வேணாண்டர் அவாவாளுக்கு தெரிஞ்சதை பற்றி மேடையிலே பேசி அந்த கருத்தை பரிமாறுதல் வேண்டும் உயர்வு தாழ்வு வேண்டாம் என்று இந்த திருப்புகள் மூலமாக அருணகிரிநாதர் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் அடுத்தது கலக்குண்டாகும் புவிதனில் எனக்கு உண்டாகும் பணிவிடை கணக்குண்டாதல் திருவுலம் அறியாதோ முருகா எனக்கு என்ன பணி போட்டிருக்க இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம் இந்த உலகம் களங்கமான உலகம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வந்து சொல்லிட்டார் உலகம் கலியுகம் கல்மிஷம் நிறந்தது நிறைந்தது அதில் நாம் மிகவும் ஜாக்கிரத்தையாக இருந்து இறைவனுடைய திருவடி பேரின்பத்தை பற்றி பேசி உய்தல் வேண்டும் என்பதை அழகாக கலக்குண்டாகும் புவிதண்டில் இந்த உலகத்தில் எனக்குண்டாகும் பணிவிடை எனக்கு என்ன எனக்கு என்ன டியூட்டி எனக்கு என்ன வேலை போட்டிருக்க முருகா அப்படின்னு கேட்குறார் திருவுளம் அறியாத உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வே எனக்கு என்ன வேலை கொடுக்கணும் என்பதை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதர் கேட்குறார் அது அவருக்கு கேட்கல நமக்காக இறைவனிடம் வாதாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் ஏன்னு கேட்டிங்கன்னா இவருக்குத்தான் அருணகிரிநாத சுவாமிகளுக்குத்தான் திருவண்ணாமலையிலே காட்சி கொடுத்து நாவிலே ஓம் என்று எழுதி முத்தை என்று ஆரம்பித்து பதினாறாயிரம் திருப்புகழை தந்து ஒவ்வொரு திருக்கோயிலிலும் முருகன் அவரில் எதிரிலே நின்று காட்சி தந்து அவருக்கு வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் முன்றின்று மொழிந்து ஞானத்தை வாரி அள்ளி தந்து ஒரு பெரிய ஞானமானாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய முருகனை நமக்காக களக்குண்டாகும் புவிதனிலே எனக்குண்டாகும் பணிவிடை கணக்குண்டாதல் திருவுளம் அறியாத உனக்கு தெரியாத முருகா அப்படின்னு அழகாக சொல்றார் சரி இதெல்லாம் முருகன் கிட்ட கேட்ட அவன் யாரியா இதுக்கெல்லாம் முருகன் கொடுத்துருவானா மூணாவது கண் நெற்றிக்கண் தோன்றுன்றார் ஞானக்கண் தோன்றுன்றார் சமய சண்டை வேணான்றார் எனக்கு என்ன பணி கொடுத்துருக்க அது உனக்கு தெரிகின்றார் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவனுக்கும் ஒவ்வொரு பணி முருகன் கொடுத்துருக்கார் அதை அவாவா செய்து முருகனுடைய திருவடி அடையணும் அப்படின்றத பற்றி சொல்லி முருகன் கிட்ட ஒரு பெரிய விண்ணப்பத்தை போட்டு அதுக்கு வந்து பதிலும் அவரே சொல்கிறார் சரி இவ்வளோ சொல்கிறாரே அந்த முருகன் யார் சிவத்தின் சுவாமி மயில்மிசை நடிக்கும் சாமி சிவத்தின் சுவாமி என்று அழகாக சொல்கிறார் இதை பற்றி நாளை தினம் நாம் சிந்திப்போமாக அன்பு வணக்கம்